இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் பொடியாக நறுக்கின, தக்காளி ஒரு பிடி, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு புளி தண்ணி, நாலஞ்சு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், தக்காளி ஒன்று வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டஃப்டு கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப்டு பண்ணி பண்ணுறதுங்க. அதுக்கு தேவையான மசாலா என்னென்னா மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன், தனியாத்தூள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொடி ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். புளி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. இப்ப இந்த பொடி எடுத்து உள்ள எல்லாத்தையும் நல்லா ஸ்டஃப்டு பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச கத்திரிக்காவை போட்டு வதக்கலாம். கொஞ்சம் 80% வதங்கிடும். வதங்கினது கத்திரிக்காவை தனியாக எடுத்து வச்சாங்க. எண்ணெயிலையும் நல்லா வதங்கிட்டோம். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்திருந்தா போதுங்க. இப்ப நம்ம கத்திரிக்காய் மட்டும் தனியா எடுத்துடலாம். இதே எண்ணெயில கொஞ்சம் கடுகு, கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா வெந்தயம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுடலாங்க. இப்ப கடுகு பொரியுதுங்க. இப்ப வெங்காயம் போட்டுடலாம். இந்த வெங்காயத்துக்குள்ளேயே நம்ம இடிச்சு வச்ச பூண்டு,
இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயங்க. இப்ப தக்காளி ஆட் பண்ணிடலாம். அரைச்சு வச்ச தக்காளி விழுதியும் ஆட் பண்ணிடலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்லங்க 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா தனியா தூள் ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்பயே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆனோடனேங்க நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்ப இது நல்லா குழம்பு கொதிக்கிற டைம்லங்க நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சிருந்தேன வேக வச்சு அதை வந்து போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் இந்த கொதியிலேயேங்க நல்லா வெந்துடும் கத்திரிக்காய். நம்ம ஒரு 80% தான கத்திரிக்காய் வேக வச்சோம், இப்ப இந்த கொதியிலே நல்லா கத்திரிக்காய் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கலந்து கத்திரிக்காய் வேகிற வரையும் கொஞ்ச நேரம் கொதி வந்ததுன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்படின்னா. ஃபைனலாக கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிடலாங்க. செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.